வணக்கம் தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் இன்று மகிழ்ச்சி அடைகிறேன் சேமிரி ஒடி உள்ள சென்ற வகுப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கோணம் வரைதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் பார்த்தமா இப்போ முக்கோணம் வரைகிறதுக்கு எத்தனை அளவுகள் தேவை ம் அப்போ ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத மூன்று அளவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம் முக்கோணம் வரைஞ்சிடலாம் சரியா முக்கோணம் என்பது ஒரு பலகோணம் மூன்று பக்கங்களால் அடைபட்ட மூன்று கோணங்கள் உள்ள ஒரு பலகோணம் இப்போ நாற்கரம் அப்படின்னா என்ன நான்கு பக்கங்களை கொண்டது நாற்கரம் அது என்னது அது ஒரு பலகோணம் அதுக்கு எத்தனை முக்கோணத்துக்கு மூன்று கோணம் இருக்கா இருந்ததுன்னா நாற்கரத்துக்கு எத்தனை கோணம் இருக்குது நான்கு கோணம் இருக்குது ஸோ இப்போ நான்கு கோணங்களை கொண்ட ஒரு பலகோணம் தான் என்னது நாற்கரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் இப்படி ஒரு நாலு அளவுகள் கொடுத்துருக்கு இப்போ நாலு அளவுகள் கொடுத்துருந்துச்சுன்னா இப்போ எப்படி நம்ம முக்கோணம் வரையிறதுக்கு மூணு அளவுகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தை வரைஞ்சோம் ஆனால் அது ஒரே சைஸ் வரைய முடியாது அதை விட என்ன செய்ய அதனுடைய வடிவம் மாறாது ஆனால் அந்த நாற்கரத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஏதோனு ஒரு நாலு அளவுகள் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் வித்தியாசமாக பல வடிவங்களில் வரையலாம் இப்போ இப்போ என்ன செய்யலாம் அது நாலு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் இப்படி வரையலாம் இது இல்லாமல் இதுக்கும் நாலு பக்கம் இருக்குது இப்படி வரலாம் ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இப்படி வரையலாம் இது இல்லாமல் கொஞ்சம் அன்சேஃபாக கூட வரையலாம் இப்படி கூட வரையலாம் ஒரு ஒன்பது ஏழு ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இந்த மாதிரி இதே நான்கு அளவில் தான் கொடுத்துருக்கு ஆனால் முக்கோணத்தை வரையும் போது நம்ம மூன்று அளவு கொடுக்கும்போது ஒரே சேஃப் தான் வரைஞ்சோம் இங்கே வந்து அதே மாதிரி நாலு அளவில் கொடுக்கும்போது ஒரு வெவ்வேறு விதமான வடிவங்கள் என்ன செய்ய முடியும் நாற்கரத்தை வரைய முடியும் ஸோ அப்போ அதுக்கு ஒரு முறையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நான்கு அளவுகளோடு சேர்ந்து கூட என்ன செய்யணும் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு அளவு ஸோ குறைந்த குறைந்தபட்சம் ஐந்து அளவுகள் ஒரு நாற்கரத்தை வரைகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து அளவுகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் வரைஞ்சோம்னா அது வந்து நம்ம நீட்டாக நம்ம நினைச்சுக்கலாம் இந்த செய்முறை வடிவில் நார்கரத்தை ஈஸியாக வரையலாம் அந்த ஐந்து அளவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூளை விட்டமும் ஒரு கோணமும் இருக்கணும் நாற்கரத்தை பொறுத்தமட்டில் ஒரு மூளை விட்டமும் ஒரு கோணமும் இருக்கணும் அதோடு சேர்ந்து மூணு பக்கங்கள் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாம் கம்பல்சரியாக ஒரு நாற்கரம் வரைகிறதுக்கு ஒரு கோணம் அல்லது ஒரு மூளை விட்டத்தோடு சேர்ந்து மூன்று பக்கங்கள் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டிப்பாக நாற்கரத்தை வரைய முடியும் நாற்கரத்தை நம்ம வந்து என்ன சொன்னோம் பலகோணம்னு சொன்னோம் இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது வச்சுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு நாற்கரத்தில் இந்த ஒரு பலகோணத்துல ஒரு கோணம் இந்த உள்கோணங்கள்ல ஒரு கோணம் நூற்றி எண்பதை விட அதிகமாக இருந்தால் இதெல்லாம் நூற்றி எண்பதுக்கு உள்ளே இருக்கும் இந்த ஒரு கோணம் மட்டும் என்ன நூற்றி எண்பதை விட அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தா என்னது குழிவு பலகோணம் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கு பேரு குழிவு பலகோணம் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நாற்கரத்தை படிக்கும்போது இந்த மாதிரி இந்த உள்கோணங்களில் ஒரு ஒரு கோணம் மட்டும் நூற்றி எண்பது டிகிரியை விட அதிகமாக இருக்கிறது இது நூற்றி எண்பது டிகிரியை விட அதிகமாக இருக்கும் இருந்துச்சுன்னா இது என்னது குழிவு பலகோணம் இது இல்லாம இது இருக்கிற எல்லா கோணமுமே ஐந்து கோணங்கள் இருக்குது இல்லை இந்த பலகோணத்துல எல்லா கோணமும் நூத்தி ஐம்பதை விட குறைவாக இருந்ததுன்னா இதுக்கு பேரு குவிவு பலகோணம் குவிவு பலகோணம் ஸோ அப்புறம் இந்த நாற்கரம் வரையும் போது நம்ம இப்போ சொன்னோம் நாற்கரம் என்பது ஒரு பலகோணம்னு சொன்னோம் அது வரையிறதுக்கு வந்து ஐந்து அளவுகள் வேணும் அதில் ஒரு விட்டமும் ஒரு கோணமும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அப்போ தான் கரெக்டாக வரையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இந்த பலகோணத்தில் இந்த நான் கொடுக்கப்பட்ட கோண உட்கோணங்களில் ஒரு கோணம் நூற்றி ஐம்பதை விட அதிகமாக இருந்தால் அந்த அந்த பலகோணத்தை நம்ம என்ன சொல்கிறோம் குழிவு பலகோணம்னு சொல்கிறோம் ஒரு கோணம் வந்து இருக்கிற எல்லா நான்கு எல்லா கோணங்களுமே நூற்றி ஐம்பது விட குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது குவிவு பலகோணம் இது வந்து கான்கேவ் பாலிகோன் இது கான்வெக்ஸ் பாலிகோன் அடுத்து நாற்கரம் பரப்பளவு நமக்கு வேணும் நாற்கரத்தினுடைய பரப்பளவு வேணும் நம்ம முதலே பார்த்திருக்கோம் நாற்கரம் என்பது இரண்டு முக்கோணங்களுடைய இணைப்பு தான் இப்ப பாத்தீங்கன்னா ஏ சரியா இது ஒரு நாற்கரம் இப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த ஏசி அப்படிங்கிறது மூளை மூளைவிட்டம் சரியா இப்போ அதுபோக இந்த ட்ரையாங்கிள் இந்த ஏபிசி ஏடிசியில் முக்கோணம் ஏடிசியில் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் குத்துக்கோடு வரையணும் குத்துக்கோடு இங்க இங்கேருந்து என்ன செய்யணும் இந்த இதுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையணும் இதை வந்து என்னது கச்சோன்னு சொல்கிறோம் இதை பொறுத்த மட்டும் இல்லை இந்த பிக்கு இந்த இதை கூட முனைவெடுத்த ஒரு கோடு வரையணும் இது வந்து என்னது கச்சு டூ சரியா இப்போ இது ரெண்டு முக்கோணத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இந்த நாற்கடத்தினுடைய பரப்பளவு சென்ற ஓப்பில் படிச்சிருக்கோம் முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னது அரை இன்ட்டு குத்து உயரம் தடிச்சு கொல்ட்டு அரை இன்ட்டு பிஹச் பார்த்துருக்கோமா ரைட் இதான் ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு இங்கே பொறுத்தவரை எத்தனை முக்கோணம் இருக்குது ரெண்டு முக்கோணம் இருக்குது என்னென்ன முக்கோணம் ஏடிசி பிளஸ் ஏபிசி ரெண்டு முக்கோணம் இருக்கு இப்போ ரெண்டுக்குமே என்ன செய்யணும் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்க இந்த முக்கோணத்து பரப்பளவு கண்டுபிடிச்சா என்ன வரும் அரை இன்ட்டு ஹச் ஒன் இன்ட்டு முளை விட்டோம் டி டி பிளஸ் அரை இன்ட்டு ஹச் டூ இன்ட்டு அதே டி தான் இதெல்லாம் அடிப்பக்கம்னா தானே இருக்குது குத்துவே இருந்தால் என்னது இது ஹச் ஒன்று இதுக்கு ஹச்சு டூ அடி சிக்கொல்ட்டு அரை இன்ட்டு ரெண்டுக்கும் இருக்கு டி பொதுவாக இருக்குது வெளியே எடுத்துக்கிறோம் ஹச் ஒன் ஹச் டூ சதுர அலங்குகள் இது என்னது நாற்கரத்தின் பரப்பளவு சிக்கொல்ட்டு அரை இன்ட்டு டிஇன்ட்டு ஹச் ஒன் ஹச் டூ ஸ்கொயர் யூனிட் சரியா இந்த நாற்கரங்களில் இப்போ நம்ம சொன்னோம் ஐந்து அளவுகள் தேவைன்னு சொல்லிட்டு அது ஐந்து விதமான அளவுகளில் நான்கு பக்கங்களை கொடுத்து ஒரு முளைவிட்டத்தை கொடுத்து நாற்கரை வரைய சொல்லலாம் அது மாதிரி மூன்று பக்கங்கள் ஒரு கோணம் ஒரு முளைவிட்டத்தை கொடுத்து சொல்லலாம் அல்லது மூன்று பக்கங்கள் இரண்டு கோணங்களை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி என்னது ஐந்து விதமாக பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பற்றி எதுன்னா நாலு பக்கமும் ஒரு மூளை விட்டமும் கொடுத்துருந்தா எப்படி நாற்கரம் வரைகிறது இப்போ பக்கம் நூற்றி தொண்ணூறில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்று நான்கு பக்கங்கள் மற்றும் மூளை வட்டம் கொடுத்துருந்தா எப்படி ஒரு நாற்கரம் வரைகிறது டிஇசி கொண்டு என்னென்ன கொடுத்துருக்குன்னா டிஇசி கொல்ட்டு ஆறு சென்டிமீட்டர் இஏசி கொள்கை ஐந்து சென்டிமீட்டர் ஏஆர் ஏஆர்சி கொள்கை ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆர்டிசி கொள்கை ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் டிஏசி கொல்ட்டு பத்து சென்டிமீட்டர் ஒரு ஐந்து அளவுக்கு கொடுத்து கொண்ட டிஇஆர் டிஆர் என்ற நாற்கரம் வரைந்து பரப்பளவை கண்டுபிடி இந்த கொடுக்கப்பட்டதை நம்ம எழுதிக்கிட்டோம் அதுக்கடுத்து என்ன செய்யணும் முதல்ல அவசியம் என்ன பண்ணணும் உதவி படம் அவசியம் போடணும் டிஇஆர் சரியா ரைட் இப்ப பாருங்க சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து ஏஆர் சீக்வல் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து ஆர் டி ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்து டி அதுதான் மூளைவிட்டோம் பத்து சென்டிமீட்டர் இப்போ நம்ம உதவிப்படுத்துகிற அளவுகள் எல்லாம் குறிச்சிட்டோம் இனி நம்ம என்ன செய்யலாம் படத்தை வரைய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுகளை எடுத்துக்கிறீங்க டி இஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஆறு எடுத்துக்கலாமா சரி நான் இப்போ வரையிறேன் டி இஸ் ஈக்குவல் சென்டிமீட்டர் இந்த எடுத்துக்கலாம் இந்த டியிலிருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து என்ன செஞ்சிடலாம் ஒரு ஆர்க்கு வெட்டிடலாம் இந்த டீல மையமாக வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து சென்டிமீட்டர் ஒரு ஆர்க்கு வெட்டிட்டேன் ரைட் அடுத்து இந்த ஈயிலிருந்து ஒரு ஐந்து சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் ஈயை மையமாக வச்சு ஒரு ஐந்து சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கரெக்டாக தான் வெட்டியிருக்கு சரியா வெட்டியிருக்கு நான் இப்போ வந்து மார்க்கரை வச்சு போடுறேன் நீங்கள் பென்சில் வச்சு போடும்போது பென்சில் நல்லா சார்ப்பாக இருக்கணும் நல்லா சார்ப்பாக இருக்கணும் ஒரு தடவை லைட்டாக போட்டால் போதும் திருப்பி என்ன செய்யக்கூடாது நான் ஒரு சில பேர் எப்படி போடுவோம் அப்படி திருப்பி திருப்பி அழிச்சு போடுவோம் அந்த மாதிரி அழித்து போடக்கூடாது சரியா நீங்கள் ஒரு தடவை லைட்டாக போட்டால் போதும் இந்த இரண்டு ஆர்க்குகளும் வெட்டுற புள்ளிக்கு பேர் என்ன வைக்கணும் ஏன்னு பேர் வச்சிடணும் சாச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த டிஏவும் ஏஏவும் இணைங்க என்ன சாச்சா அடுத்து இவும் இணைக்கணும் என்ன சாச்சா இஏ ஐந்து சென்டிமீட்டர் டிஏ வந்து பத்து சென்டிமீட்டர் சரியா இப்ப மறுபடியும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஆர்க் வரையணும் இந்த டி ஆர்ச்சி கொண்டு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிடுவோம் வச்சுட்டு ஒரு ஆர்க் நைஸா ஒரு ஆர்க் அரைஞ்சாச்சா அடுத்து இந்த ஏற என்ன வந்துருக்குது ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வச்சுட்டு ஒரு ஆர்க் இப்போ பாருங்க இங்கேருந்து ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம் அங்கேருந்து ஏஆர் வந்து அஞ்சு எடுத்திருக்கோம் ரெண்டு வெற்ற புள்ளிக்கு என்ன பெயர் வைக்கணும் ஆர் இப்போ இது ரெண்டையும் இணைச்சிருங்க டி ஆரையும் இணைச்சிருங்க அது மாதிரி இந்த ஆரையும் ஏயும் இணைச்சிருங்க நினைச்சாச்சா இப்போ டிஆர்சி குவாலிட்டி ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஆடி எவ்வளவு ஏஆர் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சி

மூளைவிட்டத்துக்கு ஆயிலிருந்து வரையப்படுகின்ற செங்குத்துக்கோடு இந்த மூளை விட்டத்துக்கு ஈழிலிருந்து வரைகின்ற செங்குத்துக்கோடு இந்த செங்குத்துக்கோடு நம்ம எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தா பாருங்க ரெண்டு மூளை மட்டங்களை கையில் எடுத்துக்கிருங்க கையில் எடுத்துட்டு ஒரு மூளை மட்டத்தை கரெக்டாக அந்த டேக் நல்லா வச்சுருங்க மூளை மூளை மட்டத்தில் வச்சுருங்க வச்சுட்டு இதை இது மேலே வச்சு அசையக்கூடாது இது மேலே வச்சு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருங்க ம் இப்போ நான் வரைஞ்சிட்டோம் இங்கேருந்து ஆரியல் இது வந்து என்னது ஹச் ஒன் அதே மாதிரி இதை மேலே வச்சுக்கிருங்க சாச்சா வச்சுட்டு இருந்து மூவ் வாங்க இந்த வாங்கி நேரம் கரெக்டாக வச்சுக்கிருங்க வச்சுட்டு இப்போ ஒரு கோடு வரைஞ்சாச்சு இது என்னது ஹெச் டூ இந்த ஹெச் ஒன் ஹச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அளந்து எழுதணும் சரியா ஒன்று புள்ளி ஒம்பது இருக்குது ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ நமக்கு ஹெச் ஒன் சரியா ரைட் இப்ப நம்ம கட்ச்வொன் ஹெச்சிடும் அளந்துட்டோம் இப்போ நமக்கு என்ன ஒரு இதில் பாத்தீங்கன்னா நம்ம செய்முறை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு செய்முறை அப்படிங்கறத கேட்கலாம் புதுசாக நீ வந்து மனப்பாடம் பண்ணியெல்லாம் ஒன்றும் படிக்க முடியல என்ன பண்ணியோ அது அப்படி சொன்னால் போகுது அதில் என்ன பண்ணோம் அளவுகோலின் உதவியால் ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள டிஇ என்ற கோட்டு துண்டு வரைந்தேன் ஒன்று அடுத்து காம்பஸின் உதவியால் பத்து சென்டிமீட்டர் எடுத்து டிஐ மையமாக கொண்டு ஒரு வில் வெட்டினேன் அடுத்து ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள உள்ள மற்றொரு வில் வெட்டினேன் மற்றொரு வில் வெட்டினேன் இரண்டும் வெட்டும் இடங்களுக்கு ஏ என பெயரிட்டேன் இப்போ என்ன பண்ணேன் டிஏஇஏ இணைத்தேன் மறுபடியும் என்ன பண்ணணும் அதே காம்பஸில் எடுத்துக்கிட்டு டிஏ மயமாக வைத்து ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டவில் அடுத்து ஐந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டவில் ஏஇிலிருந்து வரையணும் இது ரெண்டு வெற்ற இடத்துக்கு ஆறுனு பெயர் விடணும் இப்போ டிஆரையும் ஆர்ஏவும் இணைச்சாச்சு ரெண்டை என்ன நமக்கு என்ன கிடைச்சிருச்சு டிஆர் டிஇஏஆர் அப்படிங்கிற ஒரு நாற்கரம் கிடைத்து விட்டது இப்போ அதிகமாக நமக்கு என்ன வேணும் பரப்பளவுக்கு கச்சன் கச்சிடு வேணும் கச்சன் கச்சிருவுக்கு நான் எப்படி நான் செஞ்சு என்ன பண்ணேன் மூளை மட்டத்தின் உதவியால் கச்சன் என்றும் கச்சன் மற்றும் கச்சிருடைய அளவுகளை அளந்து எழுதி கொண்டேன் கச்சன் சீக்கள் ஒன்று புள்ளி ஒம்பது சென்டிமீட்டர் கச்சடு சீக்கள் ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பரப்பளாமா எட்ஸ் இவல் டே ஒன் பை டூ டி அளவு பத்து ஒன்று புள்ளி ஒம்பது ப்ளஸ் ரெண்டு புள்ளி எட்டு எட்டுவல் டூ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு பத்து நாலு புள்ளி ஏழு இப்போ இதை அடிச்சிடலாம் ஐந்து ஐந்து இன்ட்டு நாலு புள்ளி ஏழு சீக்வல்ட்டு ஏழு முப்பத்தஞ்சு மிச்சம் மூணு ஐநாங்கு இருபது இருபத்தி மூணு இப்போ இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் இதான் என்னது இதனுடைய பரப்பளவு புரிஞ்சா புரியுதா திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா பாருங்கள் இப்போ நம்ம

இ அஞ்சு சென்டிமீட்டர் அளவுல ஒரு ஆர்க் வெட்டினோம் ரெண்டு வெட்ட இடத்துக்கு ஏன்னு பெயரிட்டோம் இந்த டி ஏ இணைச்சோம் இ ஓஏ இணைச்சோம் மறுபடியும் காம்பஸ் எடுத்து டிலிருந்து ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுல ஒரு ஆர்க் ஏ லிருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் இது ரெண்டே வெற்ற புள்ளிக்கு என்னது ஆறுன்னு பெயரிட்டோம் இது ரெண்டே இணைச்சோம் இணைச்சோம் என்ன கிடைச்சிருச்சு டிஏ அப்படிங்கிற ஒரு நாற்கரம் கிடைத்தது நமக்கு பரப்பளவு சூத்திரம் வந்து அரை இன்ட்டு டி இன்ட்டு ஹச் ஒன் பிளஸ் கச்சு டூ இதில் டி நமக்கு தெரியும் பத்து சென்டிமீட்டர் என்ன வேணும் ஹச் ஒன்று ஹச்சு டூ வேணும் அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணோம் அந்த மூளை மட்டத்தை பயன்படுத்தி ஹச்சொன்னையும் அச்சு டூவையும் நம்ம வரைஞ்சிட்டு அது என்ன பண்ணோம் அளவு அளந்து இங்கே எழுதிட்டோம் ஒன் சீக்கல் ஒன்று புள்ளி ஒம்பது சென்டிமீட்டர் கச்சிட சீக்கல் ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிவிட்டோம் அந்த ஃபார்முலா போட்டு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் சரியா செய்முறை பொருத்தம் பண்ணால் நம்ம என்ன பண்ணோமோ அதை திருப்பி சொன்னால் போதும்னு சொல்லிட்டு புரியுதா இது மாதிரி அளவு வரைஞ்சிடலாமா இப்ப முதல்ல நான்கு பக்கங்கள் ஒரு மூளை பண்ணோம் இப்ப பாருங்களேன் மூன்று பக்கங்களும் இரு மூளை விட்டம் கொடுத்திருந்தா இந்த நாற்கரம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதும் உதவி படம் வரையணும் கண்டிப்பாக உதவி படம் நீ நாற்கரமா வரைஞ்சா போது இப்படிதான் வரையணும் கணக்கு கிடையாது கொடுத்துருக்க ஐசி ரெண்டு மூளை ஊட்டம் கொடுத்துருக்கு ரெண்டையும் நம்ம பண்ணிடலாம் அப்படி இணைச்சி எழுதிடலாம் போடாச்சா ரைட் இப்போ பாருங்கள் ஐ பாரு என்ஐ நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஐசி நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் என்இ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்து என்சி என்சி ஐந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்து ஐஇ ஐஇ அது ஐந்து சென்டிமீட்டர் இந்த என்சியும் ஐசிஐந்தான் என்னது விட்டங்கள் மூளை விட்டங்கள் சரியா ரைட் இப்போ நம்ம கணக்குன்னு வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு அளவுக்குள்ள எடுத்துக்கிடுவோம் முதல்ல பிடித்த மாதிரி என்ஐசி கூட எவ்வளவு நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் என்ன வச்சுக்கிருவோம் இப்போ என்ன இருந்து நாலு புள்ளி அஞ்சு சென்ட் அளவு உள்ள ஒரு ஆர்க் வெட்டியிடலாம் ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கு என்னது ஐ இது எவ்வளவு நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் இங்கே இருந்து ஒரு ஐந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்து ஒன்று வெட்டிடலாம் லைட்டாக போட்டால் போதும் ஒரு ஆறு வெட்டியாச்சு இந்த பக்கம் நம்ம கோடு தேவையில்லை அதை நம்ம எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஒரு டீட்டோமா அப்புறம் இங்கே ஐசி நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இதுக்கு என்ன பேர் வைக்கணும் சி சிண்டையும் இணைச்சிடலாம் என்னையும் இணைச்சிடலாம் அது மாதிரி சீவும் ஐயவும் இணைச்சிடணும் இது எவ்வளோ வள வருத்தோம் ஐந்து சென்டிமீட்டர் இது எவ்வளோ எவ்வளவு வளப்படுத்தோம் நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அடுத்து என்ன செய்யணும் இங்கேருந்து எண்ணிலிருந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துக்கிடுவோம் ஆர்கோட்டியாச்சு அது மாதிரி இந்த ஐஇ இருக்கு இல்லையா அது அஞ்சு சென்டிமீட்டர் இங்கே வச்சு ஐந்து சென்டிமீட்டர் வெட்டியாச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கணும் இ இப்போ இது ரெண்டே இணைச்சிடலாம் என்இ இணைச்சிடலாம் அடுத்து ஈஸியவோ இணைச்சிடலாம் கவனமாக இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளியை கரெக்டாக வச்சுக்கிட்டு அது ரெண்டே என்ன செய்யணும் இணைக்கணும் ஒரு தடவை கோடு போட்டால் போதும் திருப்பி திருப்பி கோடு போடக்கூடாது சரியா அது மாதிரி இங்கேயும் நம்ம அளவு விடுத்திருக்கோம் அதனால் மூளை விட்டோம் இதையும் நம்ம இணைச்சிடலாம் இணைச்சிடலாம் எடுத்து போட்டோம் இல்லையா அதனால் இந்த மூளை விட்டது அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் அளவு எவ்வளவு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இது எவ்வளவு ஈசி ஈசி எடுக்கல ஈசி நம்ம பண்ணலை இது எவ்வளவு ஐந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ரைட் இப்போ நம்ம எழுதிடுறோம் என் சி இவல்ட்டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எழுதிடுறோம் அதுக்கடுத்து என்னது ஐசி ஈக்குவல் நாலு புள்ளி மூணு அடுத்து என்சிசி சிக்குவல்டு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஐஇ சீக்குவல்டு ஐந்து சென்டிமீட்டர் சரிதானா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு நைஸ் அப்படிங்கிற கிடைச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பரவாயில்ல பரப்பளவு தான் நாற்கரத்தின் பரப்பளவு என்ன வரும் சொல்லுங்க அரை இன்ட்டு டிக்கெட் ஹச் ஒன் பிளஸ் ஹச் டூ ஸ்கொயர் யூனிட் இருக்குது இருக்கு டி இருக்கு டி டி அஞ்சு தான் போட்டுக்கலாம் ஆனால் என்ன என்ன இல்லை இல்லை ஹச் ஹச் ஒன் டூ நீங்கள் எந்த எடுத்துக்கிறியோ அதுக்கு போடணும் இப்போ நம்ம பண்ணிக்கிறோம்னா இந்த ஐந்து ஐந்து எடுத்துக்கிறோமா எடுத்து அதுக்கு என்ன செய்வோம் பாருங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படியே கொண்டு வாங்க அரைஞ்சிட்டோம் என்னது இந்த பக்கம் வச்சுட்டு அரைஞ்சிட் இதை நம்ம டாட் போட்டுக்கலாம் அப்படியே இது ஹச் ஒன் இது வந்து ஹச் டூ நீ காம்பஸ் வச்சு அளந்தினா ஈஸியாக இருக்கும் காம்பஸ் சொல்ல அது வச்சு அளந்தா ஈஸியாக இருக்கும் நான் இப்போ ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இதை அளக்கிறேன் இது மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் சரியா ரைட் இதை வந்து நம்ம வந்து ு வச்சுக்கலாம் இப்போ அச்சன்ஸ் இவல்ட்டு ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஹச் டூ சீக்வல்டு மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் அடி சீக்வல்ட்டு ஒன் பை டூ டி நம்பர்ன எடுத்திருக்கோம் ஐந்துன்னு எடுத்திருக்கோம் ஐந்து கச்ச ஒன்று கிளது ரெண்டு புள்ளி நாலு ப்ளஸ் மூணு புள்ளி ஒன்று ஈக்குவல்டு ஒன் பை டூ இன்ட்டு அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு அடி சீக்வல்ட்டு ஐந்து இன்ட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு பை ரெண்டு சீக்கல் டு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பை ரெண்டு பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு சதுர சென்டிமீட்டர் சரியா இப்போ நாற்கரத்தினுடைய பரப்பளவு நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிடும் என்ன நாற்கரத்தினுடைய பலவளவு நைஸ் அப்படிங்கிற நாற்கரத்தின் பரப்பளவு பிரிச்சா பையாதான் முதல்ல நாலு பக்கமும் ஒரு விட்டோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் மூன்று பக்கம் இரு முளை விட்டங்கள் திருப்பி தடவை சொல்லிடலாமா ஒன்றுமையில் அளவில் என்ன பண்ணிட்டோம் முன்னோம் உதவிப்படை வரைஞ்சி அதை குறிச்சிக்கிட்டோம் முதல்ல நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுல ஒரு கோட்டு திண்டு வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணோம் எண்ணிலிருந்து ஐந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மீட்டர் ஒரு ஆர்க் வெட்டணும் அதுக்கடுத்து ஐசிங்கிறது நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஆர்க் வெட்டணும் அது ரெண்டு வெட்டுற புள்ளிக்கு சீனு பேர் வச்சு ரெண்டையும் இணைச்சிட்டோம் அதுக்கடுத்து எண்ணிலிருந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டி மீட்டர் ஒரு ஆர்க் வெட்டணும் இ இ ஒரு ஆ வெட்டணும் அடுத்து என்னது ஐயிலிருந்து ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவில் ஒரு ஆர்க்கு வெட்டினோம் இது ரெண்டு வெட்டுற இடத்துக்கு ஈன் பேர் வச்சோம் இது ரெண்டையும் இணைச்சிட்டோம் அந்த மூளை விட்டங்களையும் இணைச்சாச்சு இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு நைஸ் அப்படிங்கிற ஒரு நாற்கரம் கிடச்சிருச்சு அச்சொன் வச்சுட்டு என்ன பண்ணோம் அந்த ஐந்து சென்டிமீட்டர் மூளை விட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வச்சோம் வச்சுட்டு மூளை விட்டத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சோம் அதுக்கு அச்சோ ஒன் சீக்கொள்ட்டு ரெண்டு புள்ளி நாலு அச்சுடு சீக்கள் மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் நாற்கடத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும் அரை என்று டீண்டு வச்சொன்று உங்களுக்கு கைச்சிட்டு அதில் பிரிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் நாற்கடத்தினுடைய பரப்பளவு பதிமூணு புள்ளி ஏழு சென்ஜி சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா இந்த வரைமுறைங்கிறது நம்ம என்ன செஞ்சோமோ அதை மட்டும் சொன்னால் போதும் புரியுதா அதாவது என்ன பண்ணோம் முதல்ல ஒரு எண்ணிங்கிற நாலு புள்ளி ஐந்து சென்டி கிலோமீட்டர்ல ஒரு கோட்டத்தின்னு வரந்தோம் இப்போ என்ன பண்ணோம் காம்பசன் உதவியால் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஆர்க் வெட்டினோம் அப்புறம் என்ன செய்யணும் அயிலிருந்து நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ரெண்டு வெட்டு புள்ளிக்கு சீனு பேர் வச்சோம் அப்புறம் எண்ணிலிருந்து மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஒரு ஆர்க்கு ஐயிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஆர்க்கு ரெண்டு வெட்டு புள்ளிக்கு இனு பேர் வச்சோம் என்ன பண்ணோம் என்இ என்ஐசிஐ இணைச்சோம் நைஸ் அப்படிங்கிற ஒரு நாற்கரம் நமக்கு கிடைத்தது மூளை விடுத்த உதவியால் கச்சனை வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அதிலிருந்து பிரதீட்டம் என்ன செய்யணும் பரப்பளவு கண்டுபிடிச்சிடும் சரியான மாணவர்களே ஒரே உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் இருக்குது அதை எடுத்து என்ன செய்யுங்க மீண்டும் போட்டு பயிற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்